ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வீட்டிற்கு எதிர்ப்புறம் இது எல்லாம் இருக்க கூடாது என்கிறது சாஸ்திரம். அதாவது வீட்டு வாசல்ல கண்டிப்பாக இந்த விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த வீட்டுல லக்ஷ்மி கடாட்சமானது குறையும், செல்வ செழிப்பானது இருக்காது, எப்பொழுதுமே பிரச்சனைகளானது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்ன விஷயங்கள் நம்ம வீட்டு வாசல்ல இருக்கக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு வீடானது வாஸ்து முறைப்படி அமைந்து விட்டால் அந்த வீட்டில் சந்தோஷமும் செல்வமும் நிறைந்திருக்கும். அதனால தான் நம்ம வீடு கட்டுவதற்கு முன்னதாக பார்த்து 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 வாஸ்து முறைப்படி அந்த வீட்டை நம்ம அமைக்கின்றோம். அந்த வகையில் வீட்டிற்கு தலைவாசல் அப்படின்றது மிகவும் முக்கியமானது. ஒரு சில பேர் தங்களுடைய ராசிப்படி அந்த தலைவாசலை அமைத்துக் கொள்வார்கள். எந்த திசையில் அமைய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் பலருக்கும் அமையக்கூடிய நல்ல ராசியான ஒரு திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது கிழக்கு அல்லது வடக்கு. கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாமே கரெக்டாக வாஸ்துப்படி அமைஞ்சிரும். அதே போல வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீட்டில் செல்வ செழிப்பானது உயரும். ஏன்னா அந்த வடக்கு திசை என்பது குபேரருக்குரிய திசை. அதனால் அந்த திசையில் நம்ம தலைவாசலை அமைக்கும் பொழுது நல்ல ஒரு பண வரவானது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்பி பல வாடகை வீட்டுக்கு போகக்கூடியவர்கள் கூட இந்த இரண்டு திசைகளை மட்டுமே விரும்பி செல்வார்கள். அந்த வகையில் இந்த கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் நம்ம வீட்டோடைய தலைவாசலை அமைத்து வாஸ்துப்படி அந்த வீட்டோடைய எல்லா அறைகளையும் அமைக்கும் பொழுது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அந்த வீட்டில் தங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மன நிறைவோடும் சந்தோஷமாகவும் வாழையடி வாழையாக அந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் இது போன்ற எந்த விதமான விஷயங்களும் இருக்கவே கூடாது. முதலாவதாக நம்ம வீட்டோட தலைவாசலுக்கு நேர் எதிரே கிணறு, தொட்டி, குழாய், அடிப்பம்பு இது போன்ற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உடனே அதை மாற்றி விடுங்கள். இது வாஸ்து சாஸ்திரப்படி லக்ஷ்மி கடாட்சத்தை குறைக்கக்கூடியது. அதனால வீட்டு தலைவாசலை திறந்தவுடன் இது போன்ற விஷயங்கள் வீட்டிற்கு நேரெதிரே இருக்கவே கூடாது. அப்படி தெரியாமல் அமைஞ்சிருச்சுங்க, எங்களால் அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, கிணறு வற்றாமல் தண்ணி இருக்குது, இல்லை பைப்பில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க அதற்கு எளிமையாக ஒரு பரிகாரத்தை செய்யலாம். ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்திற்கு அடியில் புதைத்து வைத்து விடுங்கள். இவ்வாறு செய்யும் பொழுது ஓரளவிற்கு அந்த பாதிப்பானது குறையும். நீங்கள் புதைத்து வைக்கும் பொழுதே மனதார பிரார்த்தனை செய்யுங்கள், இது வற்றாத தண்ணீர் வரக்கூடிய இடமாக இருக்கு, இதை நான் அகற்றுவதற்கு எனக்கு மனம் இல்லை, இதனால் எனக்கு வரக்கூடிய தொல்லைகள் வராமல் என்னை பாதுகாக்க வேண்டும், அதற்காக தான் நான் அந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் அந்த பைப்பு இருக்கக்கூடிய இடத்திற்கு அடியில் புதைத்து வையுங்கள். இப்படி செய்தீர்கள் என்றால் நாளடைவில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா பல வீடுகளில், பெரிய வீடுகளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தங்களுடைய பெயரை, பெயர் பலகை வைத்து வெளியில், வீட்டிற்கு வெளியில் காம்பவுண்ட் சுவரில் பதித்திருப்பார்கள். அப்படி அந்த பெயர் பலகையானது மரத்தால் செய்திருப்பது சிறப்பு. பல வீடுகளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை கிரானைட்டில் பொறித்து வைத்திருக்கின்றார்கள். நாளடைவில் அந்த கிரானைட் வந்து பழுப்பு நிறம் ஏறும். ஒரு சில இடங்களில் வந்து அந்த கல்லானதற்கு மங்கி போகும். இந்த கிரானைட் கல் வாஸ்துவை பொறுத்தவரை அவசியமில்லாதது. அதனால் நல்ல வாஸ்து தெரிந்தவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு கூட கிரானைட்டை பதிக்க மாட்டார்கள். அதில் உயிரோட்டம் என்பது குறைவாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அதனால தான் வீட்டிற்கு தரைக்கு ஒன்று சிமெண்ட் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா டைல்ஸை பதிப்பாங்க. இப்படியாக தங்களுடைய பெயர் பலகையை கிரானைட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அதை அகற்றிவிட்டு மரத்தால் செய்து வைத்து கொள்ளுங்கள். இல்லைனா சிமெண்ட்லேயே ஒரு சில பேர் எழுதி வச்சுப்பாங்க, இல்லைனா கடப்பாக்கல்லில் கூட ஒரு சில பேர் பொறிச்சு வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட
மரத்தால் செய்து வைத்து கொண்டீர்கள் என்றால் மிகவும் உத்தமம். ஒரு சில பேர் வந்து பிளாஸ்டிக்ல கூட வச்சிருப்பாங்க, அதை காட்டிலும் மரத்தால் செய்து வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால வீட்டிற்கு வெளியில காம்பவுண்ட் சுவர்லயோ அல்லது உங்க வீட்டோட தலைவாசலுக்கு பக்கத்துல கிரானைட்டால உங்களுடைய பெயர் பலகை இருந்துச்சுன்னா உடனே அதை மாற்றுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக இப்ப கட்டக்கூடிய வீடுகள்ல தெய்வங்களுடைய படங்களை நுழைவாயில வைத்து கட்டுவார்கள். அந்த காலத்துலலாம் நம்மளுடைய முன்னோர்கள் கஜலட்சுமிய தலைவாசலுக்கு மேல வைக்காமல் வீடு கட்டவே மாட்டாங்க. அப்படி கஜலட்சுமி இருக்கு, இரண்டு யானைகளோட லட்சுமி தாயார் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை தலைவாசலுக்கு அப்படியே மேல நம்ம பொறிக்கலாம். ஆனா மற்ற தெய்வங்கள், அதாவது காசு தரக்கூடிய தெய்வங்களான மகாலட்சுமி, குபேரர், பெருமாள், இவர்களுடைய படத்தை இக்காரணம் கொண்டும் வெளியே பார்த்தவாறு நம்ம பதிக்க கூடாது. ஒன்று முருகனுடைய படமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா விநாயகருடைய படத்தை நம்ம பதிக்க வேண்டுமே தவிர, செல்வங்களை அள்ளி தரக்கூடிய தெய்வங்களை நம்ம சுவற்றில் வெளிப்பக்கம் நோக்கி பொறிக்கவோ அல்லது பதிக்கவோ கூடாது. இப்படியாக நம்ம வீடு கட்டும் பொழுதும் சரி, அல்ல வாடகை வீட்டிற்கு போவதாக இருந்தாலும் சரி, இது போன்ற விஷயங்களை நம்ம நல்லா கண்டறிந்து பிறகு அந்த வீட்டிற்கு வாடகைக்கு செல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய வீட்டுல இது எல்லாத்தையும் நம்ம ஞாபகத்துல வைத்து கொண்டு அந்த வீட்டை கட்டும் பொழுது செல்வ வளமானது பெருகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் அனைத்துமே நீங்கும், அந்த வீட்டுல மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழக்கூடிய யோகத்தை பெறுவீர்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.